புனேயில் நடைபெற்று வரும் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நிர்ணயித்த 318 ரன் வெற்றி இலக்கை நோக்கி இங்கிலாந்து அணி ஆடி வருகிறது. இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது. இவ்விரு அணிகள் இடையிலான 4 ஆட்டங்கள் கொண்ட டெஸ்ட் தொடரை 3-1 என கணக்கிலும், 5 ஆட்டங்கள் கொண்ட 20 ஓவர் தொடரை 3-2 என்ற கணக்கிலும் இந்திய அணி கைப்பற்றியது. இதனையடுத்து இவ்விரு அணிகள் இடையேயான 3 ஆட்டங்கள் அடங்கிய ஒருநாள் போட்டித் தொடரில் இன்று முதலாவது ஒருநாள் போட்டி புனேயில் நடந்து வருகிறது. இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச முடிவு செய்தது. இதன்படி இந்திய அணி முதலில் பேட்டிங்கை துவக்கியது. துவக்க ஆட்டக்காரர்களாக ஷிக்கர் தவானும் ரோஹித் சர்மாவும் களம் இறங்கினர். இந்திய அணி முதல் விக்கெட்டுக்கு 64 ரன்கள் சேர்த்திருந்த நிலையில் ரோஹித் சர்மா 28 ரன்னில் ஆட்டமிழந்தார். இதையடுத்து 3 விக்கெட்டுக்கு விராட் கோலி களம் இறங்கினார். இந்த ஜோடி அவ்வாறு ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. 56 ரன் எடுத்த நிலையில் விராட் கோலி மார்க்வுட் பந்தில் ஆட்டமிழந்தார். சதம் அடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஷிக்கர் தவான் 98 ரன்னில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய கே எல் ராகுல் அரை சதம் விளாசினார். அதேபோல் அறிமுக வீரராக களமிறங்கிய கிருணால் பாண்டியாவும் அரை சதம் அடித்தார். இறுதிக்கட்டத்தில் இவ்விருவரும் அதிரடியாக ஆடினர். இதனால் இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 317 ரன் எடுத்திருந்தது. இதையடுத்து 318 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்து வருகிறது. சற்று முன் வரை அந்த அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்து ஆடி வருகிறது. கேல் ஹோ ரஹா ஹை அபி சஃபேத் கேந்த் ஹை லேகின் யே ஹை எஸ்ஜி டெஸ்ட் யூ யா குகா புரா நஹி ஹை டியூக்ஸ் நஹி ஹை ஔர் யே கேட்ச் ஏக் பார் ஃபிர் ஸே தேகியே கை பார் டே நைட்